வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுரக்கா கறி குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையானது சுரக்கா, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், உப்பு, தக்காளி ஒரு பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம் உரித்து அரைஞ்சி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் மூணு, தேங்காய் கொஞ்சம், அதில் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய். பாத்திரம், அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் மாதிரி ஊற்றிக்கங்க. இல்லை உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேண்டாம், குறைச்சிக்கோங்க. வச்சு ஊற்றிட்டோம். எண்ணெய் காயவும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பாத்திரம் காஞ்சிருச்சு. நல்லா வதக்கிடுவோம். அப்புறமா தக்காளி போட்டுருவோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா சுரக்காய் போட்டுருவோம். சுரக்காயை போட்டு அப்புறம் பொடியை போட்டு சுரக்காயை போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு வதக்கு பாருங்க, வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடிகளை போட்டுக்கலாம். பொடி, உப்பு எல்லாம், கொத்தமல்லி பொடி, அதாவது தனியாத்தூள், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு, ஜீரகத்தை வந்து நம்ம தேங்காயில் அரைச்சிருப்போம். தேங்காய் கொஞ்சம் போல் போதும். உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்டா, தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தின்னுட்டுக்கங்க. இல்லைண்டா அளவாக இது பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஒரு கிண்டு கிண்டிட்டு தேங்காயும் ஊற்றிடலாம். பாருங்கள், வதக்கிட்டோம். இப்போ தேங்காயை தூக்கி ஊற்றிடலாம். தேங்காயை ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வைங்க, போதும். சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. திடீர்னு வீட்டில் எதுவுமே இல்லைண்டா, நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். பருப்பு போட்டு வைக்கிறது ரொம்ப பருப்பு அடிக்கடி பருப்பில் சாப்பிட்றது போராக இருக்கும். இது நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.